திருச்சிட்டம்பலம் போகிற போற வழிக்கு புண்ணியத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருக்கோயில் மயிலம் அருள்மிகு முருகன் திருக்கோயில் இந்த திருத்தலம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருக்குது ஊருடைய திருப்பெயர் மயிலம் புதுவை விழுப்புரம் திண்டிவனம் இப்படி எல்லா நகரங்களிலிருந்தும் அடிக்கடி பஸ் வசதிகள் உண்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கூட்டேரிப்பட்டு அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்திலேருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் நம்ம உள்ளே பிரயாணம் செய்தோம்னா மயிலம் திருக்கோயில அடையலாம் இது ஒரு மலைக்கோயில் குன்றிருக்கும் இடமெல்லாம் இடமே எப்போவுமே அமைதி நிலவர மயிலம் முருகன் கோயிலுக்கு வந்து வழிபட்டோன்னா நிச்சயம் மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ இந்த கோயிலோட வரலாறு பார்ப்போம் விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலத்தில் முருகன் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து ஒரு சிறிய குன்று மீது பெரிய ராஜகோபுரத்தோடு விளங்குகிறது பசுமையான மரங்கள் சுற்றி இருக்கிறதுனால நம்ம இருந்து பார்க்கும்போது அந்த குன்று ஒரு அழகிய மயில் தோகை விரித்திருப்பது போல க நமக்கு காட்சி அளிக்கும் கோபுரமானது மயிலோட கொண்டை போல உச்சியில் இருக்குது கோயில போலவே இந்த மலையும் ரொம்ப புனிதமாக பக்தர்களுக்கு கருதி வழிபாடு செய்கிறார்கள் முருகப்பெருமானால் போரில் சூரபத்மன் தோற்கடிக்கப்பட்டான் அவன் மனம் திருந்தி இறையருள் வேண்டி மயிலம் வந்து மயில் வடிவமாக மலையாக மாறி கடும் தவம் புரிகிறான் தவத்தில் மகிழ்ந்த முருகன் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் அப்போது என்னை வந்து நீங்கள் வாகனமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட சூரபதுமன் வேண்டிக் கொள்கிறான் மேலும் மயில் வடிவ மலையாக இருந்து நான் தவம் புரிந்த இந்த மலைக்கு மயூராசலம் அப்படின்னு பெயர் வணங்கணும் அப்படின்றான் மயூரம்னா மயில்னு பொருள் தாங்கள் எந்த நாளும் இங்கு வீட்டிலிருந்து என்னுடைய அன்பர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறான் உடனே முருகப்பெருமான் அவரிடம் எதிர்காலத்துல பாலசித்தர் அப்படிங்கிறவர் இங்கு வந்து தவம் புரிவார் அப்போது உன்னுடைய விருப்பம் நிறைவேறும்னு சொல்லி மறைஞ்சு போறாரு சூரபத்மன் அதுவரைக்கும் மலையாக நிலை கொண்டு அங்க காத்திருக்கிறானோ மயூராசலம் என்ற இந்த திருப்பெயரே பிற்காலத்துல மயிலம் அப்படின்னு மருவியது பொதுவா சித்தர்கள் எல்லாரும் ஜீவ ஜீவசமாதி அடைந்த தலங்களில் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை எவரிடமும் சரணடையாத முருகனுடைய வேலாயுதம் பாலசித்தரிடம் வசமானது அப்படிங்கிறது ஐதீகம் இதிலிருந்தே பாலசித்தருடைய சக்தி நமக்கு விளங்குகிறது இன்றைக்கும் மயிலத்தில் நடக்கிற கந்தசஷ்டி விழா போது சூரசமுகத்துக்கு புறப்படும் முருகர் பாலசித்தரிடமிருந்தே வேலாயுதத்தை பெற்று செல்கிறார் இந்த பாலசித்தருடைய சன்னதி நம்ம மயிலம் திருக்கோயிலில் பார்க்கலாம் இவருக்கு அடுத்தபடியாக மூலவர் காட்சி தருகிறார் வள்ளி தேவையானோட இணைந்து நின்ற கோலத்தில் காட்சி தரும் முருகன் ஒரு கையில் வேல் இன்னொரு கையில் சேவல் கொடி பெரும்பாலான கோயில்களில் முருகனுடைய வாகனமான மயில் தெற்கு நோக்கியோ நேராகவோ இருக்கும் ஆனால் இங்கே மட்டும் வடக்கு திசையை நோக்கியபடி இருப்பது இந்த திருக்கோயிலுடைய தனிச்சிறப்பு ஏன் வடக்கு திசை அப்படின்னா தவத்துக்குரிய திசை வந்து வடக்கு சூரபத்மன் இங்கு வடக்கு நோக்கி தவம் இருந்ததுனால முருகப்பெருமானுடைய வாகனமாகவே மாறிட்டார் அதே திசையை நோக்கியபடியே அமரும் பெருமை இங்குள்ள மயில் வாகனத்துக்கு கிடைச்சிருக்கு மயில முருகன் கோயிலில் மூன்று விதமான உற்சவர்கள் காட்சியளிக்கிறார்கள் தேவன சமேதரான பாலசுப்பிரமணியர் மற்றும் வள்ளி தேவன சமேதரான சுவாமி மூன்றாவதாக ஆறு முகங்கள் கொண்ட சண்முக பெருமான் முருகனுக்கு மிகவும் உயர்ந்த நொச்சி மரங்கள் இந்த மலை பூரா நிறைஞ்சிருக்கு தினமும் காலை பூஜையின் போது நுச்சி இலைகளை மாலையாக தொடுத்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அணிவிக்கிறார்கள் அதுக்கப்புறமா தான் மற்ற பூமாலைகள் எல்லாமே இறைவனுக்கு சாத்துகிறார்கள் மூலவர் வீட்டிற்கிற கருவறை மண்டபத்துக்கு வெளியில பிரம்மாண்டமான வேலும் மயிலும் இருக்கு மயிலும் கோயிலில் செவ்வாய்கிழமை தோறும் காலசந்தி பூஜையின் போது வேலாயுதத்துக்கு அர்ச்சனை செய்கிறார்கள் இப்படி அர்ச்சனை செய்யும் பக்தர்களுக்கு கடன் தொல்லையோட பணப்பிரச்சனைகள் அகலும் அப்படிங்கிறது நம்பிக்கை இது போலவே உற்சவமூர்த்தி முருகப்பெருமானுடைய அருகிலேயே அவருடைய படை தளபதியான வீரபாகுவுக்கு உற்சவர் சன்னதி தனியாக இருக்கு செவ்வாய்கிழமை காலைகளில் இவருக்கு பாலாபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்தால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ஏராளமான பெண்கள் இங்கு வருகிறார்கள் இத்தகைய பெருமைகள் பல தாங்கிய இந்த மயிலம் திருத்தலத்தில் அருணகிரிநாதர் ஸ்ரீ சிவபிரகாச சுவாமிகள் வைத்தியநாத தேசிகர் பண்டுட்டி மணி ஐயர் அப்பாவு ஐயர் சிவலிங்கனார் தியாகராச கவிராயர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் நவச்சிவாய முதலியார் ராஜமாணிக்கம் நடராஜன் ரத்தின முதலியார் வீரபத்திரன் பெரியசாமி பிள்ளை திரு வி கல்யாண சுந்தரனார் பாவேந்தர் பாரதிதாசன் வே விஜயரங்கம் இப்படி பல்வேறு புலவர்கள் வந்து போற்றி பாடியுள்ளார்கள் மயிலம் தளத்தில் ஆனி மாத திருவாதிரை குரு பூஜை மாத கிருத்திகைகள் சிருஷ்டி பெருவிழா சூரசம்ஹாரம் பங்கனி ஊத்திர பெருவிழா தைப்பூசம் இப்படி எண்ணற்ற திருவிழாக்கள் முருகப்பெருமானுக்கு நடந்துகிட்டே இருக்குது மயிலம் வந்தால் மன அமைதி கூடவே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மயிலம் அருள்மிகு முருகப்பெருமாருடைய இந்த திருக்கோயிலுக்கு ஒரு முறை தரிசனம் செய்ய வாங்க ஆறுமுகனுடைய அருளை அனைவருமே பெறுவோம் அடுத்த பதிவில் மற்றும் ஒரு சிறப்பான திருத்தலம் பற்றின தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை திருச்சிற்றம்பலம்